அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம புவிசார் பயணத்துல கொடைக்கானல் மலை பூண்டு பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியாவில் விளையக்கூடிய பூண்டு வகைகளில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த பூண்டு வகை தான் கொடைக்கானல் மலை பூண்டு. நம்மள பலரும் அறியாத இந்த கொடைக்கானல் மலை பூண்டுக்கு ரொம்பவே சிறப்பான மருத்துவ குணங்கள் இருக்கு. இந்த கொடைக்கானல் மலை பூண்டுடைய வரலாறு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி போகுது. சித்த மருத்துவத்திலையும் தமிழ் இலக்கியங்களையும் பல இடத்துல இந்த கொடைக்கானல் மலை பூண்டை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்காங்க. பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சியின் கீழே இந்த கொடைக்கானல் இருந்தபோது இந்த கொடைக்கானல் மலை பூண்டை விவசாயம் செஞ்சு வியாபாரம் செய்யக்கூடிய மண்ணடி அப்படிங்கிறவங்கள தான் சிற்றரசர்களாக நியமிச்சிருக்காங்க. கொடைக்கானலில் சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்களில் இன்றைக்கும் இந்த விவசாயம் நல்லபடியாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு போதிய விலை கிடைக்கல அப்படிங்கிறதா ஒரு உண்மை. கொடைக்கானல் இருக்கிற மதர் தெரசா உமன்ஸ் யூனிவர்சிட்டி இந்த கொடைக்கானல் மலை பூண்டுக்கு புவிசார் குறியீடு பெற்று தந்ததற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்காங்க. மலையில் விளையக்கூடிய பூண்டு வகைகளில் இது ஒரு அரிதான ஒரு வகை. ஹோல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போது கார்லிக் அண்ட் ரிசர்ச் சென்டர் புனேயில் இருக்கிற சென்டரில் பார்த்தா அவங்க 734 வகையான பூண்டு வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அதில் இங்கே கொடைக்கானலில் விளையிற பூண்டுக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற பூண்டு ரொம்ப காரத்தன்மையாக இருக்கும். ஒரு பல் பூண்டை கூட முழுசாக ஒருத்தவங்க சாப்பிட முடியாது. ஒரு பைட்டை எடுத்த உடனே அவங்களுக்கு ரொம்ப தண்ணி தாகம் இருக்கும், ரொம்ப பஞ்சன்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு பைட்டுக்கே அவங்க சாப்பிட முடியாது, ஒரு பல் ஒருத்தவங்க முழுசாக சாப்பிட முடியாது, அவ்வளோ பஞ்சன்சி இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து 14 நூற்றாண்டுலேருந்தே எவிடன்ஸ் இருக்குது. இவங்க வந்து இங்கே குடியேறினதுக்கான எவிடன்ஸ். அதே மாதிரி அந்த டைம்லேருந்தே அவங்க வந்து கார்லிக்கை கல்டிவேட் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பழைய காலத்தில் பண்ட மாற்று முறையை இந்த கார்லிக்கை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு கீழே பிளைன்ஸுக்கு போயிட்டு இந்த கார்லிக்கை கொடுத்துட்டு அவங்க விவசாயத்துக்கு தேவையான துணிமணிகள் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு இந்த கார்லிக்கை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க ஒரு பூண்டு விவசாயியுடைய வீட்டுக்கு நான் போனேன். வீடுகள் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டன்ஸ் ஆஃப் கார்லிக்கை வந்து ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே அவங்க ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அவங்க வீட்டோட அமைப்பே அந்த கார்லிக் ஸ்டோர் பண்ணதுக்காக தான் இருக்கும். எல்லா விவசாயத்திலும் இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனையான சந்தைப்படுத்துதல் அந்த பிரச்சனை தான் இந்த கொடைக்கானல் மலை பூண்டுலையும் இருக்கு. கஷ்டப்பட்டு விவசாயம் செய்கிற இவங்க கிட்ட இருந்து குறைவான விலைக்கு பூண்டை வாங்கி அதிக விலைக்கு சந்தையில் விற்கிறாங்க. நாங்கள் இதை 4 மாதம் கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். எல்லா தண்ணி பாய்ச்சறதையும் இயற்கை எங்களுக்கு ஒத்துழைக்கணும். இயற்கை ஒத்துழைக்கினா இந்த பூண்டில் கொஞ்சம் லாஸ் தாகும். மழையாக பெஞ்சாலும் கஷ்டம், வெயிலாக அடித்தாலும் கஷ்டம். எல்லா வகையிலும் எங்களுக்கு இதாகும். இதை நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு போய் வடுகுட்டி மார்க்கெட்டுக்கு கொண்டு போனோம்னா எங்களுக்கு அறாமுறையான விலை தான் கிடைக்குது. இதுக்காண்டி கவர்மெண்ட்டு எதுவும் இது பண்ண மாட்டாங்க. குவிசார் குறியீடு கொடுத்தாலும் அதுக்குரிய இது எங்களுக்கு இந்த கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நாங்கள் இங்கேருந்து கஷ்டப்பட்டு கொண்டு போய் இந்த புகையெல்லாம் இப்போ இதை 4.5 மாதம் வச்சு எடுத்து அடுத்து 1.5 மாதம் நாங்கள் புகை கட்டி வீட்டில் புகை போட்டு அந்த புகையை கொண்டு வந்து நாங்கள் காய்ச்சி கொண்டு போகும்போது இப்படி 5.5-6 மாதம் ஆயிடும் கணக்கு. இந்த 6 மாதத்துக்கு வருமானம்னா அவங்க வைக்கிறத ரேட்டு ஒரு டைம் 300 ரூபா கொடுப்பாங்க, ஒரு டைம் 200 ரூபாம்பாங்க, ஒரு டைம் 150 ரூபாய்க்கு கூட வருவாங்க. அது அவங்க வைக்கிற ரேட்டு, வியாபாரிகள் வைக்கிற ரேட்டு. எங்களுக்கு எந்த ஒரு இது பயன் இருக்க மாட்டேங்குது. நல்ல ரேட்டு விளைச்சல் இருந்து ரேட்டு கிடச்சா ஒன்றும் தெரியாது. விளைச்சலும் இல்லை விலையும் கிடைக்கல, ரொம்ப கஷ்டம் தானே சொன்ன மாதிரி. அதனால் அந்த இதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கவர்மெண்ட்லேயே எவ்வளவோ செஞ்சாங்க, அது ஒன்றும் செல்லுபடி ஆகலை அவங்கக்கிட்ட. சில பேர் வர்றாங்க பார்க்குறாங்க, சரி நாங்கள் அதை பண்ணி கொடுக்குறோம் இதை பண்ணி கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எதையும் அதை நிலையாக பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓ இது விதை. ஆமாம், இதை பயிர் இதை வர்றது. இந்த இப்போ நாங்கள் முடிச்சா வந்த பிறகு நடுவு போடணும். இப்போ சமையலுக்கு யூஸ் பண்ணலாம்ல. இதை வர இப்போ அண்ணன் வந்து நமக்கு ஒரே ஒரு இந்த கொடைக்கானல் மலை பூண்டோட சின்ன ஒரு பல்லு மட்டும் இருக்குது. இப்போ சாப்பிட்டு எந்த அளவுக்கு அதோடைய வீரியத்தன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மலை பூண்டுகள்லேயே கொடைக்கானல் மலை பூண்டு தான் வந்து அந்த காரத்தன்மை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா காட்டமாக இருக்குங்கண்ணா மற்ற பூண்டை விட. டேஸ்ட்டாகவும் இருக்குது, அதே சமயம் காரமாக இருக்குங்கண்ணா.
நான் இப்போ கரெக்டாக தேனி மாவட்டம் வடுகப்பட்டியில் இருக்கேன். இங்கே வந்து இந்த பூண்டு மார்க்கெட் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய பூண்டுக்கான ஒரு பிரத்யேகமான மார்க்கெட்னா அது இந்த வடுகப்பட்டி மார்க்கெட் தான். கொடைக்கானல் விளையக்கூடிய அந்த பூண்டு மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பூண்டு எல்லாமே வந்து இங்கே தான் வந்து வியாபாரம் நடக்குது. அது மாதிரி இங்கே இருக்கிற பீப்புள் வந்துட்டு டாக்டர்ஸே பார்க்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே பூண்டு ரிலேட்டடான மெடிசன் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பாங்க. ஈவன் அவங்க ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு லேகியம், பேருகால லேகியம்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவங்களோட போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் அந்த லேடிஸ்க்கு கொடுக்குறதுக்காக ஒரு லேகியம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அது வந்து அதுதான் அவங்கள ஃபுல்லாகவே ஹீல் பண்ணி அவங்கள வந்து அதுக்கப்புறம் சர்வைவ் பண்ண, ஸ்ட்ராங்காக சர்வைவ் பண்ண வைக்கிது. அதை நான் டேஸ்ட் பண்ணியும் பார்த்துருக்கேன். ஸோ நான் டேஸ்ட் பண்ண பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பசி. மூணு நாளைக்கு ஒரு நாள் டேஸ்ட் பண்ணதுக்கே மூணு நாள் பயங்கரமான பசி எடுத்துகிட்டு. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருந்துச்சு. ஏன்னா கருப்பட்டி, நாட்டு கருப்பட்டி யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அதை கூட வந்துட்டு சுக்கு அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ப்ரிப்பரேஷன் வந்து ஆப்டேட்டை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண மாதிரி தலைவலி காய்ச்சல் எதுனாலும் அவங்க வந்துட்டு அந்த கார்லிக்கை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ்க்குலாம் அவங்க வந்து டாக்டர்ஸை பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அவ்வளோ மெடிசினல் வேல்யூ உள்ள கார்லிக். இனிமே உங்கள் குடும்பத்தோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கொடைக்கானல் போகும்போது மறக்காமல் சாக்லேட் மட்டும் வாங்காமல் இந்த மலைப்பூண்டை வாங்கி சாப்பிடுங்க. உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பயன்படுத்தி பாருங்கள்.